அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் மாயம்மா, தேவி மாயம்மா, அம்மா மாயம்மா, தாய் மாயம்மா அப்படின்னு சொல்கிற அந்த சித்தர், பெண் சித்தரை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். இப்போது மாயம்மா வந்து அவங்களுடைய பிறப்பு என்னன்னு தெரியலை, ஆனால் அவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து நேபாளத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நேபாள இளவரசி, மன்னர் பரம்பரையில் வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி புத்தர் வந்து அரச குலத்தில் பிறந்தாலும் தன்னிலை அறியும் பொழுது அங்கே இருக்காமல் வந்துடுறாருல, அதே மாதிரி தான் இந்த அம்மா தன்னிலை அறிஞ்ச உடனே நேபாளத்துலேருந்து கிளம்பி இங்கே இந்தியா வந்துடுறாங்க. இவங்களுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஏற்காடு போடுற ரோடில் இருக்குங்க. கோயிலுக்கு வெளியவே பெரிய அவங்களுடைய உருவம் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே ஔவையார் எழுதின வாசகமெல்லாம் அதில் பொறிச்சிருப்பாங்க. ஔவையார் எழுதின வாசகத்துக்கு அந்த கருவறையில் தான் பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. விநாயகரை வணங்கிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியது தான். சின்ன கோயில் தான், ரொம்ப அமைதியாக இருக்கும் விநாயகர் கோயில். அதுக்கப்புறம் உள்ளே நடந்து போனால் ஒரு பெரிய இந்த மரம் இருக்கும், நாகலிங்க மரம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு லிங்கமும் ஒரு நந்தியும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நாகலிங்கத்துக்கு கீழே கொஞ்சம் தள்ளி பிரதர்ஷனம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், இடமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. எப்பவுமே இங்கே பைரவர்கள் நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைரவர்கள் வந்து நம்மளை வழி நடத்தி போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து நிறைய பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் பைரவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பைரவரும் இருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்தேன், ஆசையாக வந்து சாப்பிட்டாங்க. இந்த சமாதி அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா ஆறு சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அது மேலே மேலே வந்து தாமரை மொட்டு இருக்கும். ரொம்ப அமைதியான இடம், உட்காந்து எல்லாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து அவங்க பயன்படுத்தின பொருட்கள், சேர் எல்லாமே அங்கே இருந்துச்சு, செப்பல் அந்த தடி எல்லாமே இருந்துச்சு. இவங்களுடைய ஜீவ சமாதி இங்கே சேலத்தில் தான் அவங்க வந்து ஜீவ சமாதி ஆகியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய முதல் இருந்ததெல்லாம் கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரியில் தான் இவங்க அதிக நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக நாளாக செலவு பண்ணது அங்கே தான். கடைசி காலத்தில் தான் சேலத்துக்கு வந்ததாக சொல்லப்படுது. அதுவும் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க வந்து கன்னியாகுமரியில் இருக்கும்பொழுதே வந்து விவேகானந்தர் வந்து பார்த்துருக்காராம். அப்போ பார்த்துக்கங்க, 1920 சொல்கிறாங்க, அப்போவே விவேகானந்தர் வந்து பார்த்துருக்காராம். அதே மாதிரி நிறைய மகான்கள்லாம் வந்து அப்போ வந்து விசிறி சாமியார் இருக்கல, அவரும் வந்து பார்த்துருக்காராம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அந்த அவங்க வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்போ இந்த காலத்து கலியுகத்தில் நின்று நீங்கள் பராசக்தியை பார்க்கணும்னா போங்க கன்னியாகுமரி போங்க, அங்கே மாயம்மா போய் பாருங்கள், அவங்க தான் பராசக்தி, அவங்க தான் பராசக்தி அவதாரனே சொல்லி விடுவாங்களாம் சீடர்களுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வந்து பெண் சித்தர் வந்து இவங்க மாயம்மா. இவங்க வந்து தண்ணி மேலேயே நடப்பாங்க, அதாவது தண்ணி மேலேனா கடற்கரை மேலே, கடல் தண்ணி மேலேயே நடப்பாங்க. கடற்கரையை ஒட்டி உள்ளுக்குள்ளே நடந்து தண்ணியே நடந்து போவாங்களாம். அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்களா 30-40 கிலோமீட்டர் கூட. நடு கடலில் வந்து படகு ஓட்டிருக்கவங்களும் யாரோ பெண்ணு வந்து தத்தளிச்சு வந்துட்டாங்கன்னு நினச்சி போவாங்களாம். பார்த்தா அவங்க அசால நடந்து வந்துக்கிருப்பாங்களாம், நான் தத்தளிச்சுலாம் வரல, நான் சும்மா நடந்தால் வந்துக்கிருக்கேன், நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போக சொல்லுவாங்களாம். அந்தளவுக்கு அது மாதிரி பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நடந்துட்டு சர்வசாதாரணமாக இறங்கி திருப்பியும் கடற்கரைக்கு வந்துடுவாங்களாம். அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்க எல்லா கடைக்கும் அவங்களுக்கு தேவையானதை எடுத்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்களா, யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்களா, ஏன்னா அவங்களும் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா. இவங்க போய் அந்த கடையில் போய் ஏதாவது எடுத்து சாப்பிட்டா அந்த கடை ரொம்ப நல்லா அன்னைக்கு நல்லா வியாபாரம் நடக்கும், அடுத்து இன்னொரு கடை கூட வைக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெண் சித்தர் இவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய உடை, இவங்களுடைய நடை பாவனை எல்லாமே வெறுக்கத்தக்கதாக இருக்கும். அதாவது பைத்தியக்காரி மாதிரி இருக்கும். ஏன்னா சித்தர்கள் ஞானிகள் யாருமே தங்களை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்குவாங்க, அப்போ தான் நம்மளைக்கிட்ட யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால் தான் தன்னுடைய சித்துக்களை அவங்க காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாய் வந்து ஒரு காரை ஏற்றி அந்த நாய் இறந்து கிடந்துச்சு ரோட்டில். அந்த நாயை இந்த அம்மா என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு அதை தூக்கி வந்து மடியில் வச்சு அந்த குடலெல்லாம் வயிற்றுக்குள்ளே தள்ளி அதை வந்து குச்சியால் ஊசி தைக்கிற மாதிரி தச்சு அந்த கடற்கரை மணல் எடுத்து அப்படியே அந்த வயிற்று மேல் தடையை விட்டாங்களாம். அது அப்படியே நல்லா ஆயிடுச்சான். அது அந்த நாயை அது இறந்த இடத்துல போட்டு போயிட்டாங்களாம். மறுநாள் பார்த்தா அது துள்ளி எதிர்த்து அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சான். அந்த மாதிரி தேவைப்படும் போது இவங்க பண்ணுவாங்க. இவங்க பெருமை வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இவங்க பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே என்னோடய சமாதி வேணாம், நான் வந்து சேலத்துக்கு போகிறேன்னு சேலத்துக்கு அந்த இடத்த குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அப்போ மக்கள் நடமாட்டமே கிடையாது, அத்துவான காடு மாதிரி இருந்திருக்கு, அங்கே வந்து எனக்கு சமாதி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே தான் இருந்திருக்காங்க.
இவங்க வந்து இளையராஜா கூட இவங்களை வந்து பார்த்துறதாகவும் இவங்க வீட்டுக்கு போய் ஒரு சில மணி நேரம் வச்சிருந்ததாகவும் சொல்கிறாங்க. நிறைய மகான்கள் நிறைய இவங்களை வந்து தரிசிக்க வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பராசக்தியினுடைய அம்சமாகவே இவங்களை எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. இன்னும் நிறைய பேருக்கு அருளாசி மிரக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து சேலத்தில் வந்து சமாதி அடைந்த கடைசி காலங்களில் இருந்த ஒரு பெண்மணி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் அவங்க இறந்தப்போ அன்றைக்கி ஃபுல்லாக, அதான் இறந்து சொல்லக்கூடாது, அவங்க சமாதி அடைஞ்ச அன்றைக்கி நான் ஃபுல்லாக மடி மேலே என் மடியில் தான் படுத்திருந்தாங்க. அப்படியே வேர்த்து வேர்த்து உடம்புல ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு, நான் தொடச்சிக்கிட்டே இருந்தேன், கையிலலாம் வேர்த்து ஊற்றுச்சு, தலையிலேருந்து வேர்த்து ஊற்றுச்சு, இறந்த உடம்பு ஜில்லுன்னு ஆகும்ல, அப்படியெல்லாம் இல்லை, நல்லா உயிரோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி அந்த அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஜீவ சமாதிக்கெல்லாம் செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்க வந்து ஒளி ரூபமாக காய்ச்சி கொடுத்தாங்களாம். ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க பக்கத்தில் வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்ததுனால அவங்களுக்கு அந்த பலனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு அவங்க ரொம்ப மெய்சிலுத்தி அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு தாயாக நமக்கு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாரதாம்பாள் மாதிரி, ஒரு வெங்கம்மாள் மாதிரி, ஒரு ஆண்டாள் மாதிரி, ஒரு மீரா மாதிரி, ஒரு அக்கம்மா மாதிரி இன்னும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பெண் தெய்வம். இவங்களை நினச்சி நம்ம வீட்டில் கும்பிட்டாலுமே இவங்க வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பைரவர் எங்களுக்கு ஒரு பைரவர் வழிகாட்டி வந்தார், கூடவே வந்துட்டு முன்னாடி கருவறைக்கு நேராக உட்காந்துட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த பைரவரை பார்க்கும்போது, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. சொல்லுவாங்க, நான் மற்ற யூடியூப்லலாம் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி வரும் பைரவர் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க, பின்னாடி வருவாங்கன்னுட்டு அன்னைக்கு தாங்க உண்மை பார்த்தேன். அப்படியே அழகாக எங்களுக்கு முன்னாடி வந்து வாழாட்டிக்கிட்டு கருவறைக்கு நேரம் அப்படியே முன்னாடி ரெண்டு காலை வச்சு அப்படியே உட்காந்துட்டார். அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாயம்மாவே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக சேலத்துக்கு போனால் நீங்கள் அந்த சமாதிக்கு போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட கேட்டோம், இந்த சமாதியை கேட்டோம்னா சேலத்தில் போய் அங்கே இல்லவே இல்லையே தெரியவே தெரியாதுன்றாங்க. அப்படி இருக்குது சில பேர்கிட்ட, நாங்கள் முதல் கேட்கும்போது அப்படி தான். அதுக்கப்புறம் கூகுளில் பார்த்து தான் நாங்கள் போகணும். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல விஷயத்தில் கேட்போம், படிப்போம்.